ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெப் ப்ரௌசரை எப்படி ஒரு ப்ராக்ஸி சர்வரோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது, நம்ம வெப் அப்ளிகேஷனை ஹேக் பண்ணும்போது அதிலிருந்து சென்ட் ஆகிற எல்லா ஹெட்டர்ஸையும் எப்படி கேப்சர் பண்ணுறது, அதை கேப்சர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த சாஃப்ட்வேரில் இன்டர்செப்டார் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இன்டர்செப்டாரில் கேப்சர் பண்ணுற அந்த வெப் ஹெட்டர்ஸை வந்து எப்படி நம்ம மாடிஃபை பண்ணி அதை ஃபார்வர்ட் பண்ணுறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வெப் ப்ரௌசரை எப்படி ப்ராக்ஸி சர்வரோட கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரௌசராக. என்னோடய வெப் அப்ளிகேஷன் பிவேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் என்னோடய வேம்ப் சர்வரில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இப்போது பர்ப் சூயிட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைல்ஸை நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இல்லைன்னா கூட உங்களுக்கு இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் மவுஸில் ரைட் கிளிக் இது மூணுமே ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கமாண்ட் விண்டோ ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து ஜாவா கம்பைல் பண்ணுற மாதிரி, நீங்கள் இந்த ஜாவா ஃபைலை ரன் பண்ணுற மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணணும். ஸோ ஜாவா ஜார் இது யூஸ் பண்ண போகிறோம். பர்ப் சீட் வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷன்றனால இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக உங்கள் சிஸ்டமில் வந்து ஜாவா ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நீங்கள் லேட்டஸ்ட்டு வேர்ஷன் இன்ஸ்டால் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நான் ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் ஜார் டைப் பண்ணதுக்கப்புறம் லோடர் டாட் ஜார்னு டைப் பண்ணுறேன். இதை நான் ரன் பண்ண உடனே எனக்கு இதுமாரி பர்ப் சூட் ப்ரோ 1.7.31 அப்படின்ற லோடர் அண்ட் கீஜன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இங்கே டைரெக்டாக ரன்னுன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு ரன் ஆகலை, அது வந்து கீ கேட்குது, ஆக்டிவேஷன் கீ கேட்குதுன்னா இந்த லைசன்ஸை நீங்கள் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கோட் வரும். அந்த ரெக்வஸ்ட் கூட இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆகும். இந்த ரெஸ்பான்ஸை அங்கே நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட பர்ப் சூயிட் ப்ரொஃபஷனல் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பர்ப் சூட்டை நார்மலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் பர்ப் சூட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களோட ப்ராக்ஸியில் போனீங்கன்னா அந்த ப்ராக்ஸி டேப்பில் இருக்கிற இன்டர்செப்டர் ஆனில் இருக்கணும். இப்போ நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இப்போ அடுத்து என்னோடய ப்ரௌசரில் எப்படி இதை நான் கனெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன். என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஆப்ஷன்ஸ், அதில் செட்டிங்ஸ், இதில் நோ ப்ராக்ஸியெல்லாம் எப்பயுமே டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ இதை மேனுவல் ப்ராக்ஸி கன்ஃபிகரேஷன் மாற்ற போகிறோம். நம்மளோட ஐபி அட்ரஸ் 127.0.0.1ன்ற லோக்கல் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸை நம்ம இங்கே போடுறோம். போர்ட் நம்பர் 8088 போடுறோம். இதை போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல யூஸ் திஸ் ப்ராக்ஸி சர்வர் ஃபார் ஆல் ப்ரோட்டோகால்ஸுன்ற பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து சாக்ஸ் வி ஃபைலில் இருக்கணும். இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, அப்படி இல்லாட்டி சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த வெப் ப்ரௌசரில் நீங்கள் எந்த ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அந்த ரெக்வஸ்ட் அந்த ஹெட்டர் வழியாக நம்மளோட ப்ராக்ஸி சர்வர், அந்த ப்ராக்ஸி சர்வரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க பர்ப் சூயிட் வழியாக நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ப்ராக்ஸி சர்வர் கனெக்ட் பண்ணியாச்சு. என்னோடய பர்ப் ப்ரௌசரையும் என்னோடய பர்ப் சூயிட்டையும் நான் சைட் பை சைடாக உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நார்மலாக நம்மளோட ஒரு லாகின் பேஜில் நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் அது நார்மலாக அந்த ஹெட்டர் வழியாக போய் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ள போயிடுச்சு. ஸோ நான் திரும்ப இதை லாக் அவுட் பண்ணுறேன். நான் லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த ரெக்வஸ்ட்டை நான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ப்ராக்ஸியில் இன்டர்செப்டரை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே லாகின் கொடுக்கும்போது அந்த ரெக்வஸ்ட் என்னோடய ப்ராக்ஸியில் வந்து இந்த இன்டர்செப்டரில் வந்து கேப்சர் ஆகிடும்.
ஸோ இங்கே கேப்சர் ஆனது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து நான் சும்மா ஒரு ரேண்டமாக நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரெக்வஸ்ட்டை நான் ஃபார்வர்ட் பண்ணலாம். இந்த ரெக்வஸ்ட் வந்து அந்த சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து வரும்போது இது சர்வருக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதை நம்ம ப்ரௌசரில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன செஞ்சுருக்குன்னா, இன்வாலிட் க்ரெடென்ஷியல்ஸ் ஆர் யூசர் நாட் ஆக்டிவேட்டட்னு வந்திருக்கு. அகெயின் நான் என்ன பண்ணுறேன், கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் கொடுக்க போகிறேன். பி ஏற்கனவே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பக், இது ரெண்டுமே கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பி பக் இது ரெண்டுமே வந்திருக்கு. இதை நான் எந்த மாடிஃபையும் பண்ணாமல் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறேன். எல்லா ரெக்வஸ்ட்டையும் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஃபார்வர்ட் பண்ணால் என்னோடய அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனை ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதிலேருந்து போகிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும், அதோட ஹெட்டரில் போகிற இன்ஃபர்மேஷனை நம்ம கேப்சர் பண்ணி அதை மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணி அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பேலோட்ஸ் இன்சர்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி வேறு ஒரு அவுட்புட் கிடைக்குதான்னு செக் பண்ணி அந்த வெப் அப்ளிகேஷனில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸை நம்ம செக் பண்ணுறோம். இது மாதிரி தான் வந்து ஒரு வெப் ப்ரௌசரையும் ஒரு ப்ராக்ஸி அட்ரஸையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது நீங்கள் பக் பவுண்டி பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வெப் அப்ளிகேஷன் ஹேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுக்கு இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னும் நம்ம அந்த ஃபயர்ஃபாக்ஸில் யூஸ் பண்ணுற நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸு ஆட்ஆன்ஸை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.